தலையாட்டி பொம்மை. தஞ்சாவூர்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது தஞ்சை பெரிய கோயிலும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையும் தான். தலையாட்டி பொம்மை தான் தஞ்சாவூருடைய கலை மற்றும் பாரம்பரியத்தை பறைசாற்றக்கூடியதாக இருக்குது. உலக புகழ்பெற்ற இந்த தலையாட்டி பொம்மையை நீங்கள் கீழே தள்ளிங்கன்னா கூட அது கீழே விழாமல் செங்குத்தாக நிற்கிற மாதிரி தமிழர்கள் உருவாக்கியிருக்காங்க. என்ன காரணம்? ஏன்னா இந்த பொம்மையுடைய அடிப்பகுதி பெருசாகவும் எடை அதிகமாகவும் இருக்கும், மேல் பகுதி குறுகலாகவும் எடை கம்மியாகவும் இருக்கும். புவியீர்ப்பு சக்தியுடைய செயல்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கீழே விழாமல் செங்குத்தாக நிற்கிற மாதிரி தமிழர்கள் உருவாக்கியிருக்காங்க. தமிழர்களுடைய இந்த நுண்ணறிவை நம்ம போற்றி புகழ்ந்து பாராட்டியே ஆகணும். பொம்மைகளுக்குள்ளும் அறிவியலை வைத்தவன் தான் தமிழன். கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, நடனக்கலை, நாடகக்கலை இது போன்ற கலைகளுக்கெல்லாம் பெயர் போன தஞ்சாவூர்ல 19ஆம் நூற்றாண்டுல தலையாட்டி பொம்மைகளை உருவாக்குறாங்க. எதுக்காக இது போன்ற பொம்மைகளை உருவாக்கணும்? இது போன்ற பொம்மைகளை உருவாக்குவதன் மூலம் தமிழ் சமூகத்துக்கு என்ன சொல்ல வராங்க? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, விஷயங்கள் என்ன? முதல்ல குழந்தைகளுக்கு இது போன்ற பொம்மைகளை வச்சு விளையாடும் பொழுது அவர்கள் உலகை அறிந்து கொள்ள முடியும், தங்களுடைய உடல் வலுவாக்கிக் கொள்ள முடியும், வினை விளைவுகளை தெரிஞ்சு கொள்ள முடியும், தொடர்புகளை பத்தி புரிஞ்சுக்க முடியும், தங்கள் பெரியவனா வளரும் பொழுது என்னென்ன திறமைகள் தேவைப்படும் பார்த்து அதை வளர்த்தி கொள்ள முடியும். இரண்டாவது என்னன்னா, இது போன்ற பொம்மைகளை வைத்து அப்போ வாழ்ந்த மக்களுடைய சமயம், காலம், சமூகம், வாழ்வு முறை, பண்பாடு, நாகரீகம், கலாச்சாரம் இது போன்ற விஷயங்களை துல்லியமா கணிக்க முடியும். தலையாட்டி பொம்மை, அசைந்தாடும் பொம்மை, நடனமங்கை பொம்மை, மரப்பாச்சி பொம்மைகள், கட்டுமான பொம்மைகள், சிற்றருக்கள், சிறுத்தேர் பொம்மைகள், அசையுறும் பொம்மைகள், இப்படி பல விதங்கள் இருக்கு. பொருட்களுக்கான புவி குறியீட்டு சட்டம் 1999 ஆண்டு சட்டத்தின்படி தஞ்சாவூர் பொம்மைகள் எல்லாமே தஞ்சாவூருக்கு உரிமையானதுன்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இவ்வளவு புகழை வாய்ந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை தான் தமிழ்நாட்டை விரும்புவதற்கான 10வது காரணம். It's on.